சரியா? எட்டு பேனாக்களின் அடக்கு விலை, பத்து பேனாக்களை விற்ற விலை. சரியா? இன்னைக்கு எட்டு பேனா தான் வாங்கியிருக்காரு, ஆனால் பத்து பேனா விற்றுருக்காரு. 100 ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாரு, 100 ரூபா தான் கிடைச்சிருக்கு. அப்போ ரெண்டு பேனா லாஸு, ரெண்டு பேனா லாஸு. விற்ற பேனா அளவு 10, அதில் 2 எத்தனை சதவீதம் அப்படின்னு பார்த்தீங்க கண்டுபிடிச்சிங்கன்னா அவ்வளவு 20. அடுத்தது இது நேற்றே பார்த்தோம் ஃபார்முலா, என்னது எக்ஸு ஸ்கொயர் டிவைடட் பை 100. அதாவது ஒரே விலைக்கு ரெண்டு பொருளை விற்கிறாங்க, ஒன்றில் சம் பர்சன்டேஜ் லாஸு, அதே பர்சன்டேஜ் இன்னொன்றில் லாபம். அப்போ அதுக்கான ஃபார்முலா இது. இப்போ இது போட்டிங்க அப்படின்னா என்னது 5%? 25/100 சால்வ் பண்ணால் 0.25% லாஸு தான் கரெக்டாக இது. ஆமாவா? ரைட். அடுத்தது ஒருவர் 270 பழங்களை 360 பழங்களின் அடக்கு விலைக்கு விற்கிறார். லாபமா நஷ்டமா? லாபம். லாபம் தான் கரெக்டாக இது, லாபம் தான். அதாவது ஆமாம், லாபம் எவ்வளோ லாபம் இருக்கு? 90 பழம் லாபம். அந்த 90 270 எத்தனை சதவீதம் வித்த பழத்தில் தான் அதை கால்குலேட் பண்ணணும். மூணில் ஒரு பங்கு, மூணில் ஒரு பங்குன்னா எவ்வளவு? 100 மூணில் ஒரு பங்கு 33, 1/3 ஆன்சர். அடுத்தது ஒரு பேனாவினை 10 ரூபாய்க்கு விற்கிறாரு, அதனால் அவருக்கு நஷ்டம் 11/1 அப்படின்றாங்க. இங்கே பார்க்குறோம் 11 தான் ஏதோ மேட்ச் ஆகிற மாதிரி எடுப்போம். ஒரு வேளை 11 ரூபாயை அந்த பேனா அவர் வாங்கியிருந்தார் அப்படின்னாக்கா 11/1 லாஸ் இல்லையா? அப்போ எவ்வளோக்கு விற்றுருப்பார்? 10 ரூபாய்க்கு விற்றுருப்பார். அப்போ 1 ரூபா லாஸ். 1 ரூபாங்கிறது 11 எவ்வளவு? 11/1. புரிஞ்சுதா? அப்போ தான் புரியுதா? புரியலாம் கேட்கணும். அடுத்தது ஒரு பொருளை ஒரு குறிப்பிட்ட விலையில் இருப்பதால் ஒருவர் 20% லாபம் அடைகிறார். அப்பொருளை இருமடங்கு விலையில் இருப்பதால் அவர் அடி லாபம். சரியா? அதை விட 2 மடங்கு விற்கிறாருன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி காமனாக வந்ததுன்னா ஒரு 100 வச்சுக்குவோம், 20% ப்ராஃபிட்டுக்கு விற்கிறார். அப்போ எவ்வளோக்கு விற்பார்? எவ்வளோக்கு விற்பார்? 100 ரூபாய்க்கு வாங்குறாருங்க, 20% ப்ராஃபிட் விட்டால் எவ்வளோக்கு விற்பார்? 20 ரூபா 120 ரூபாய்க்கு விற்பார். இதே 2 மடங்குக்கு விற்கிறார், எவ்வளவு? 240 ரூபா. அப்போ அவருக்கு எவ்வளோ லாபம்? எவ்வளவு? 140. 140னா எத்தனை சதவீதம் இதில்? 140னா எத்தனை சதவீதம்? அங்கே தான் இருக்கா 140? 100னா 100%, 140 ரூபா கிடைச்சிருக்கு. அப்போ ப்ராஃபிட் எவ்வளோ அவருக்கு? 140%. யாரெல்லாம் கரெக்டாக போட்டிருக்கீங்க? அருங்க போட்டிங்களா? சரி, சிம்பிளாக யோசிக்கணும். அடுத்தது ஒரு அலுவலன் ஊதியம் 40% குறைக்கப்பட்டு பின்பு 50% உயர்த்தப்பட்டால் அவரின் ஊதியத்தின் மொத்த நஷ்டம். கவனிங்க, 40 குறைச்சி 50 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, லாபம் வருமா நஷ்டம் வருமா? ஏன்? 100 ரூபா அவருக்கு சம்பளம், 40% குறைக்கிறாங்க. அப்போ எவ்வளோ குறைப்பாங்க? 40 ரூபா. அப்போ 60 ரூபாய் அவர் சம்பளம் வரும். அப்புறம் இந்த குறைக்கப்பட்டதுலேருந்து 50% இன்க்ரீஸ் பண்ணுவோம். சரியா? இங்கே தான் தப்பு பண்ணுவோம். வெரி சிம்பிள். அந்த எல்லாத்தையும் ப்ராக்டிக்கலாக வச்சுக்கோங்க. அவனுக்கு ஃபார்முலாலாம் தூக்கி குப்பையில் போட்டுருங்க. சரியா? இதில் 50% ப்ளஸ் 50% எவ்வளவு? 30 ரூபா. அப்போ எவ்வளவு? ஆனால் அவருக்கு ஒரிஜினல் 100 ரூபா வாங்கிட்டு இருந்தார், இப்போ 90 ரூபா தான் கிடைக்குது. சரியா? அப்போ எவ்வளோ லாஸு? 10%. ரொம்ப யோசிக்கணுமா? ஃபார்முலா தேவையா? அதுக்கெலாம் ஃபார்முலாவே தொடவே கூடாது. எங்கே யூஸ் பண்ணணும்னு தெரியணும். 16 பேனாக்களின் அடக்கு விலை 12 பேனாக்களின் விற்பனை விலைக்கு சமம். லாபமா நஷ்டமா? அடக்க விலை என்னென்னது காஸ்ட் ப்ரைஸ். 16 பேனாவை 100 ரூபாய்க்கு வாங்குறாரு, 12 பேனா விற்கும் பொழுதே அவருக்கு 100 ரூபா கிடைச்சிருச்சு. லாபமா நஷ்டமா? லாபம். சரியா? அப்போ எதை எடுத்துக்கணும்? டிஃப்ரென்ஸ் எடுக்கணும். 4 பேனா அவருக்கு லாபம். அந்த 4 வித்த பேனாவில் எத்தனை சதவீதம்? 4 வித்த பேனாவில் எத்தனை சதவீதம்? 12 4 எத்தனை எவ்வளோ பங்கு?
ஆ மூணா 12 மூணுல ஒரு பங்கு அப்ப 33 புள்ளி அப்ப 100ல மூணுல ஒரு பங்கு எவ்வளவு 33 புள்ளி 1 33 அந்த கிளாஸ் அட்டெண்ட் பண்ணியிருக்கணும் அட்டெண்ட் பண்ணாங்க அந்த வீடியோ போய் பாருங்க தயவு செஞ்சு அடுத்து ஒரு பொருளை 25% லாபம் வைத்து 60க்கு விற்பனை செய்ய பொருளின் அடக்கு விலை இப்ப ஏதாவது ஒன்று எடுத்துங்க எது ஈஸியா இருக்கு அதை எடுங்க எது ஈஸியா இருக்கு இப்போ இதுல 25% எவ்வளவு 50 ரூபாயில 25% ஆ அப்ப இது கிடையாது ஆனா 25% அங்க போயிருது அது 62 ரூபாய்க்கு போயிருது அப்ப 50 கிடையாது அப்ப இது எடுத்து பாப்போம் இதுல 25% நாலுல ஒரு பங்கு எவ்வளவு நாலுல ஒரு பங்கு 12ஆ 12 தானே அப்ப 48 ரூபாய் 12 சேர்த்தணும்னா 60 ரூபாய் அப்ப இதுதான் ஆன்சர் இந்த மாதிரி இதெல்லாம் ஆப்ஷன் வச்சு போகணும் இடத்துக்கு தகுந்த மாதிரி மாத்திக்கணும் சரியா ரைட் அடுத்தது ஒரு பொருள் 240க்கு இருக்கும்போது வாங்கும் விலையில் 5ல் ஒரு பங்கு லாபம் வாங்கு விலை 5ல் ஒரு பங்கு லாபம்னா எவ்வளவு வாங்கிய விலை என்ன 5ல் ஒரு பங்குனா எவ்வளவு 20% 5ல் ஒரு பங்குனா கரெக்டா 100ல் 5ல் ஒரு பங்கு எவ்வளவு 20 ரைட்டு விற்கிற விலை இது ஒரு வேலை சரி ரைட்டு இப்போ இதுக்கு பக்கத்தில் இருக்கிறத எடுப்போம் இது இல்லை இது இல்லை ஏன்னா விற்கிற விலையே 240 ரூபா தான் அப்போ வாங்கின விலை அதோட எப்படி இருக்கணும் கம்மியாக தான் இருக்கும் அப்போ இது ரெண்டு அதிகமாக இருக்குது ரெண்டே தட்டி விட்டணும் அங்கேயே அடுத்தது இவருக்கு பக்கத்தில் இவர் தான் இருக்கார் சரியா 20% இதுதான் ஆன்சர் 10% 20 ரூபா 20% 40 ரூபா 240 ரூபா ஒரு வியாபாரி 320 பழங்களை அதே கதை தான் 320 பழத்தை விற்கிறாரு 400 பழங்களுக்கான பணம் கிடைக்குது அப்ப லாபம் எவ்வளவு லாபம் எவ்வளவு 80 பழம் 80 320ல் எத்தனை சதவீதம் நாலட்டா 32 நாலு பங்கு அப்ப 25% சரியா எப்படி போடணும்னு தெரியுதா அங்க பாருங்க எல்லாம் போய் அங்க கூட கண்டுபிடிங்க தப்பே கிடையாது 80/340 240 100 வருதா தப்பா இருக்கே ஆ 320 போடுறேன் 320 என்ன பார்த்தேன் 320 போட்டால் வந்துடும் ஆன்சர் அடிச்சிங்கன்னா 4 5 வரும் 5 தானே 1 8 4 8 34 சரியா போச்சு 4 பாரு சரியா போச்சு அடுத்தது ஒரு வாகனமானது 1360 விற்கப்படுவதால் ஏற்படும் நஷ்டம் 15 அடக்க விலை என்ன நஷ்டத்துக்கு விற்கிறாரு அப்போ இதோட என்னவா இருக்கும் அது அடக்க விலை அதிகமாக இருக்கும் அப்போ எது ஆன்சர் கிடையாது இது கிடையவே கிடையாது அடிச்சு விட்ற வேண்டியதுதான் சரி கொஞ்சம் பக்கத்தில் போய் பார்ப்போம் இவர் கொஞ்சம் ஈஸியாக இருக்கார் அவரை எடுத்து பார்ப்போம் இதில் எவ்வளோ பர்சன்டேஜ் 5% 10% 1500 இன்னும் 5% 750 அப்போ கட்டாயம் இது கிடையாது எப்படி சார் இங்கே முழுசாக வருது 750 போட்டால் என்ன ஆகும் அங்கே 50 வந்து நிற்கும் அதனால் அது கிடையாது சரி தான் இது எடுப்போம் 10% 1600 5% 800 இதுவாக தான் இருக்கும் நாலு தானே ரைட் சரியாக போச்சு இதுதான் ஆன்சர் கரெக்டா
இருக்கா அவ்வளோதான் லாபம் நஷ்டம் போகும்.